ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து என்னோடய மூத்த கலைஞர்கள் இயக்குநர்கள்கிட்டருந்து கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க ரொம்ப பிஸியாக இருந்த பீரியட்லேயும் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து படம் பார்த்து இந்த அளவுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது வந்து அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இந்தளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் நல்லா சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எங்கள் ப்ரொடியூசர் தான், லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன். அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ரஞ்சித் சார் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அன்காம்ப்ரமைஸ்ட் ஃபிலிமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறதுக்கு ப்ரொடியூசரோட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அப்படி என்னை இந்த கதையிலையும் சரி, ஒரு வசனத்தில், ஒரு சின்ன இடத்துல கூட என்னை எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா உங்களோட விஷனை நீங்கள் ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்த என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேங்க்யூ. இதில் நடித்த சக நடிகர்கள் சேத்தன் சார், அம்மு அபிராமி, தயால் சார், வசந்த் சார், பெருமாள் அப்படின்னு சின்ன சின்ன ரோல் பண்ணவங்க எல்லாருக்கும் கூட, மணிமேகலை அம்மா, சத்யமருதாணி, சிவமாறன், இந்த மாதிரி என்னோடய நடிகர்களுக்கு முதல்ல பெரிய நன்றி. ஏன்னா வந்து நடிகனாக இந்த கதையை வந்து நான் அப்ரோச் பண்ணேன், டேரக்டராக அப்ரோச் பண்ணுறதை விட என்னோடய நடிகர்களோட சப்போர்ட் இல்லைனா என்னால் இந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ராமாவை கொண்டு வந்துருக்க முடியுமா அப்படின்னு தெரியவே இல்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஐ மீன், இந்த தெருக்கூத்து கலைன்றது வந்து அந்த வேஷம் போடுறதும் அந்த வேஷம் போட்டு நடிக்கிறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபிசிக்கலாக ட்ரெயின் ஆகிற ஒரு விஷயம். சேத்தன் சார் வந்து அந்த ஏஜில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அதை பண்ணதும் சரி, தயால் சாரும் சரி, மற்ற எல்லோரும் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அம்மு அபிராமி வந்து அவங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் அவங்களுக்கு. அது வந்து ஒரு நான் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, ஜெண்டர் ஸ்விட்ச் மாதிரி தான். அவங்க ஆணாகவும் நான் பெண்ணாகவும் இருக்கிற இந்த இதில் வந்து அவங்க அவ்வளோ அழகாக ஆனால் அந்த திரையில் நின்னாங்க. நான் என்ன நினச்சனோ அது என்னோடய நடிகர்கள் எல்லோரும் திரையில் கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என் டெக்னீஷியன்ஸ் இல்லைனா இந்த அளவுக்கு இந்த படம் டெக்னிக்கலாக சவுண்டாக வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. என்னோடய கேமராமேன் கோபால், என்னோடய விஷனுக்கு முழு முதலாக பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஒரு ஆள். என்னுடைய எடிட்டர் பார்த்தா வந்து இந்த படத்தோட இன்னொரு டேரக்டர்னு கூட நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு என்னோடய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படம் இவ்வளோ. ஏன்னா ஒரு ட்ராமா படங்கள் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின் போது அதை மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஆடியன்ஸுக்கு ஒரு மூட் ஆஃப் ஆயிரும், எங்கே இது ஒரு போரிங்கான ஃபிலிமாக மாறிடுமோ அப்படின்னு. அப்படி இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவாக நல்லா வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த பார்த்தா, தேங்க்யூ பார்த்தா. அப்புறம் என்னோடய சவுண்ட் டிசைனர்ஸ் செந்தமிழன், சதீஷன். செந்தமிழன் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பார்ட். ஏன்னா இந்த படத்தில் லைவ் சவுண்ட் இருக்குது, தெருக்கூத்தை வந்து அப்படியே உள்ளே கொண்டு வர்றதுன்றதும் அந்த லைவ் சவுண்ட் கொண்டு வர்றதுன்றது ஈஸியான ஃபேக்டர்ஸ் இல்லை. இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அதுக்கு முழு முக்கியமான காரணம் செந்தமிழனோட ஒர்க்கு. அப்புறம் என்னோடய காஸ்டியூம் டிசைனர் அபி, அப்புறம் என்னோடய ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த் கோபால், இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்க படமாக நினச்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே டாப் இளையராஜா சார், சொல்லவே வேணாம். என்ன மாதிரி ஒரு இயக்குனருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்ததுன்றதே வந்து நான் பெரிய வரமாக நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் இங்கே ஒரு தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது அவரோட இசை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ அழகாகவும் ஒரு புது உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டு போவோம். இளையராஜா சாரோட மியூசிக்கை ரொம்ப ஒரு புது ஒரு பரிணாமத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காவது தியேட்டரில் வரணும். இங்கே என்னோடய சினிமா மக்களும் சரி எல்லாருமே வந்து இந்த படத்தை பாராட்டுறது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ரௌனே தவிர, ஆனால் ரியல் விக்ட்ரி அப்படிங்கிறது இந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் அடைகிறதுல மட்டும்தான் இருக்குது, ஆடியன்ஸ் உள்ளே வர்றதில் தான் இருக்குது. எல்லோரும் சொல்கிற மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லணும், உள்ளே வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ஒரு கமர்ஷியல் சக்ஸஸாக மாற்றிட்டீங்கன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய கலைஞர்கள் வருவாங்க. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கூழாங்கல் மாதிரி, ஜமா மாதிரி இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை எங்களோட முக்கியமான மீடியமாக இருக்க ப்ரெஸ் பீப்புள், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு பிரிட்ஜே இல்லை. நீங்கள் தான் எல்லாமே, நாங்கள் என்ன பேசினாலும் சரி அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். அதுவும் இல்லாமல் உங்களோட பியூட்டி என்னென்னா இது வரைக்கும் எல்லா நல்ல படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹீரோஸ், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லாமல் நல்ல படங்களுக்கு முதல்ல வந்து சப்போர்ட் பண்ணுறது ப்ரெஸ் பீப்புளாக தான் இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்துலேயும் அதை நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இந்தமாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு போகிறோம். எல்லாருமே சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குது இருக்குது, ஆனால் மக்கள் உள்ளே வருவாங்களான்னு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க, மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்கன்ற ஒரு பெரிய இது இருக்குது. அப்புறம் முக்கியமாக இவ்வளோ சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் உதவியாக இருக்க சுரேஷ் சந்திரா சாருக்கும் அவரோட டீமுக்கும் எங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ஏன்னா சுரேஷ் சந்திரா சார் மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து இந்த படத்துக்கு வந்து அவரும் ஒத்துக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அப்புறம் என்னோடய எல்லா மற்ற எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
இந்த படம் பார்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜமா அப்படிங்கிற படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இவர் தான் வந்து டிரெக்டர் கம் ஆக்டர் எல்லாமே பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து படு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. சேத்தன் அங்கிள், அம்மு அபிராமி, இங்கே இருக்கிறவங்களில் வந்து இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். பட் ஆனால் நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் காரணம் வந்து டைரக்டர் சார் தான் நினைக்கிறேன். அருமையாக வேலை வாங்கியிருக்காரு, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் சொல்லவே வேணாம் நம்ம, அதனால் எதுவும் சொல்ல போகிறதில்லை. பயங்கரமான ஒரு சிரிக்காதீங்க, ஒரு ஃபீல் குட்னு கூட இதை வந்து சொல்ல முடியாது. அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு கதை களம். அதனால் எல்லோரும் இது கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு அதான் படம் இந்த மாதிரி கூத்து இந்த மாதிரி ஆர்ட் அப்படிங்கிற விஷயம் பிடிக்கும்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. இவர் முக்கியமாக இவருக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து அருமையாக பண்ணியிருக்கீங்க. சூப்பரான ஒரு மோனலாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாத்து வணக்கங்க. என்னோடய பேர் கோபால். நான் டிஓபி இந்த படத்துக்கு. இந்த ஜமா இந்தளவுக்கு எல்லாருமே பேரும் உங்களுக்கு வாங்குறதுக்கு காரணம் எல்லாமே டீம் ஒர்க்கு. இது சினிமோடகிராஃபி மட்டும் என்னையை மட்டும் சார்ந்தது கிடையவே கிடையாது. எடிட்டு, சவுண்டு, டைரக்டரு, அது டைரக்டரோட பங்கெல்லாம் வந்து பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்துக்கு. ஒரு மேட்ரு இன்றைக்கி என்ன தேவை, இந்நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றது, ஒவ்வொரு சீனும் இப்படி வரணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது டைரக்டர் கொடுத்த இன்புட் தான் டீட்டெயில். அதனால் இந்த படம் வந்து சாதாரண ஒரு படமாக பார்த்தோம் அப்படின்ற மாதிரி டஃப்ரெண்டாக இல்லை. இது ஒரு ஆர்ட் படம். இந்த படத்தை எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றது நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி, ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி. தேங்க்ஸ். நான் வந்து இந்த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் நான் மெயினாக வந்து இது ஆடியன்ஸ் நம்பி தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட ப்ரெஸ் மீடியாவோட கோஆப்ரேஷன் எங்களுக்கு 100% 200% தேவைப்படுது. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்த சாரதி, இந்த படத்தோட எடிட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இவ்வளோ அப்ரிசியேஷன் வாங்கினதில். இங்கே வந்த டேரக்டர்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இது எனக்கும் ஃபஸ்ட் படம், பாரிக்கும் ஃபஸ்ட் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸோ மச். செந்தமிழ் எல்லாருக்கும் வணக்கம். செந்தமிழ், நான் இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர். இந்த படத்தில் லைவையும் நேச்சுரலாக இருக்கிற விஷயங்களையும் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில். ரொம்ப நாள் ட்ராவல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நானும் பாரிவிதரும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து எல்லாமே, கேஸ்டிங்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்குது அப்படின்ற உங்களோட கருத்து வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு வேகத்தை கொடுக்குது. இன்னும் நிறைய இதை மாதிரி படங்கள் நிறைய வந்து பண்ணணுன்ற ஒரு வேகத்தையும் கொடுக்குது. முக்கியமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது முக்கியமாக ஒரு வேகத்தை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் முன்னாடி நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். அது நீங்கள் தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை மேலும் வந்து இந்த மாதிரி படத்துக்கு வந்து ஊக்குவிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். பார்த்துட்டு வந்தோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழக பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு திரைப்படம். பாரி இளவழகன் சாரை வந்து இதில் வந்து படத்தை இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். நாம் வந்து இந்த கலைகளை மீட்டெடுத்ததில் நாசர் சார், பசுபதி சார் அந்த மாதிரி முக்கியமான நடிகர்களுடைய வரிசையில் நம்முடைய பாரி இளவழகன் சாரும் இருக்கார். இந்த படத்தை எடுத்த இந்த தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான கதைகள் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான கலைகளை மீட்டெடுத்து பழைய செய்திகளை, பழைய விஷயங்களை, சங்கரதாஸ் சுவாமிகள் தான் நம்முடைய நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. அவருடைய வழியில் இந்த படத்தை நடித்த நம்முடைய இயக்குநர், தயாரிப்பாளர் மற்றும் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்தை பார்க்கும்போது அவர் வந்து சாதாரணமாக நடித்த மாதிரிலாம் தெரியல, முழுக்க முழுக்க வாழ்ந்திருக்காரு. இதை பார்க்கும்போது ஒரு ஒரு ஆடியன்ஸுக்குமே வந்து இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு வேஷம் நடிக்கணும், அர்ஜுனனாக நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு உணர்வை படம் கொடுத்துச்சு. அதனால் இந்த படம் வந்து அனைத்து மக்களும் தியேட்டரில் வந்து படத்தை பார்த்து கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் சாரி எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து நிறைய கதைகள் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் எடுக்கலாம்.
ஆனால் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான கதையை கேட்டுட்டு இது எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அதை இயக்கணுன்ற எண்ணம் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த நேரத்தில் நான் மீடியா கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றத்தின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உற்ற துணையாக ஏவுகணையாக இருந்தது இந்த கிராமிய தெருக்கூத்து. அப்பேற்பட்ட கிராமிய தெருக்கூத்துக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கு நிமிர வச்சு ஒரு ஐயா ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர்களாக பேசுவாங்க. நாங்கள் தெருக்கூத்து கலைஞர்கள். தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள், அதை நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறதுக்கு பேர் ஜமான்னு சொல்லுவோம். அந்த ஜமான்ற பேர் வச்சதுக்காகவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மனம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஜமான் ஒரு பேர் வச்சு எங்களுக்கு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உண்டாக்கியிருக்கிறீங்க. தெருக்கூத்துன்றதை நாங்கள் விடிய விடிய நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரைக்கும் விடிய விடிய எந்த வித இடைவெளி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய குரல் வளம், நடிப்பு, அபிநயம் எல்லா திறமையும் ஒரே ஆள் தான் வெளிப்படுத்தணும். யாரும் பக்கத்தில் நின்று சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த தெருக்கூத்து, நலிவடைகின்ற இந்த தெருக்கூத்தை நீங்கள் மென்மேலும் மேலே கொண்டு வரணும்னு, அதாவது பொருள் ஈட்டுவதற்கு திரைப்படத்தில் கூட எத்தனையோ வந்து கதையை வச்சு எவ்வளோ பொருள் வச்சு நீங்கள் வந்து பொருள் ஈட்டலாம். ஆனால் தெருக்கூத்து கலைஞர்களுக்குன்னு ஒரு புகழை ஏற்படுத்தணும், அவங்களையும் வந்து முன்னு கொண்டு வரணும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த ஜமா என்ற பேர் வைத்து இந்த சினிமா எடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று நினைத்தால் அன்பு வேண்டும், அறம் வேண்டும், பண்பு வேண்டும், பாசம் வேண்டும். அன்பு என்பது சத்தமிடுகின்ற வெண்கலம் போலவும் ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அடைந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக இருந்தாலும் அன்பு ஒருவருக்கு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லாதவர் ஒன்றுமே இல்லாதவர். ஆகினாலே அன்பு தன்னை மட்டும் புகழாது, இருமாப்பாவும் இராது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலரையும் விசுவாசிக்கும், சகலரையும் நம்பும், எல்லாவற்றையும் சகிக்கும் அந்த அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆகவே இந்த கலை என்பது அன்பு, அன்பு வேண்டும். எல்லாரும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்ந்தால்தான் இந்த நாடகக்கலை வளரும். ஒருவர் பொறாமல் இருக்கக்கூடாது. மனிதனிடத்திலே தன் அறம் வேண்டும், தர்மம் வேண்டும், பண்பு வேண்டும். அப்போ தான் இந்த கலை வளரும். அப்படிப்பட்ட சிறப்பான முறையிலே இங்கே இந்த நாடக கலைஞர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இங்கே நாடகம் நடத்தியிருக்கின்றார்கள். சிறப்பான முறையிலே அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த நாடகத்தை சிறப்பான முறையிலே அமைத்து கொடுத்த அந்த டைரக்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஐயா அவர்கள் பேர்